வாழ்க வளமுடன். சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 82வது நாளுக்கான வீடியோ. ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடந்து வரணும் அப்படின்ட்டு நம்ம தினம் தினம் வீடியோ போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம், சித்தர்களுக்கான சித்திரை மாதம். போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களின் சித்திரைன்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதன் பிறகு 48 நாள் சேலஞ்சில் தினம் தினம் சித்தர் பாடல்களை படிச்சுட்டு வந்திருப்போம். இன்னையிலிருந்து என்ன பண்ணலான்ட்டுங்க, பட்டினத்தடிகளின் பாடலை நம்ம வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாடல்கள் முடியுதோ அவ்வளவு பாடல்கள் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக பார்க்கலாம். ஏன் குறிப்பாக வந்து சித்தர்களின் சித்திரை அண்ட் பட்டினத்தாரை மட்டும் எடுத்து பார்க்குறோன்னா, அவர் வந்து பிரம்மச்சரியத்திற்கு என்று எதையும் ஒளிவு மறைவு இல்லாது வெளிப்படையாக நமக்கு சொல்லியிருக்காரு. பல பாடல்கள் பலரும் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்து விளக்கமாக போக போகிறதில்ல. அந்த பாடல்களில் எளிய விளக்கங்கள் இருந்துச்சுன்னா நான் வந்து பொதுவான விளக்கமாக நான் கொடுத்துட்டு வரேன். சகோதரர்களுக்கு வேக வேகமாக பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், புரியறக்கும் ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேங்க, பாடலை படிச்சிடுறேன் ஒரு பகுதியை. அதன் பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான விளக்கத்தை எடுத்து நம்ம சொல்லிடலாம். டீட்டெயில்டு விளக்கம் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு புத்தகமாக வெளியிடும்போது கொடுக்க முடியும். இதில் வேகமாக கொடுக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் இல்லைங்களா. அப்புறம் சகோதரர்கள் வந்து பலரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுத்திக்கோங்க, லைக் போடாதவங்க போட்டு விடுங்க. அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் வந்து எவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு அது மென்ஷன் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய சகோதரர்களுக்கு நம்முடைய சேனல் போய் சேரும். அந்த மாதிரி போய் சேரும்போதுங்க பல சகோதரர்கள் தன்னுடைய உயிரணுக்களை, தன்னுடைய பிரம்மச்சரியத்தை, தன்னுடைய சக்தியை காப்பதற்கு நீங்களும் உதவி செஞ்சதாக இருக்கும். வாழ்க வளமுடன். இப்போ வேக வேகமாக போயிடலாங்க. நினைமின் மனனே, நினைமின் மனனே, சிவபெருமானை செம்பொன் செம்பொன் அம்பலத்தவனை, நினைமின் மனனே, நினைமின் மனனே, அழகை தேரின் அலமறு காலின் உலகப் பொய் வாழ்க்கையை உடலை ஓம்பற்க, பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், தோன்றிய மறையும் மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம், என்றிவை அனைத்தும் உரு உணர்ந்தனை அன்றியும், பிறந்தன பிறந்த பிறவிகள் தோறும், கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன, தின்றனை அனைத்தும் அனைத்தும் நினை தின்றன, பெற்றனை அனைத்தும் அனைத்தும் நினை பெற்றனை, ஓம்பினை அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பினை, செல்வத்து கழித்தனை தரித்திரத்தில் அழுகினை, சுவர்க்கத் திருந்தனை நரகிற்கிடந்தனை, இன்பமும் துன்பமும் இரு நிலை தருந்தினை, ஒன்றொன்றொழியாது உற்றனை அன்றியும், புட்பத குரம்பை துச்சில் ஒதுக்கிடம், நின்ன நின்றியங்கும் இருவினை கூட்டை, கல்லினும் வலிதா கருத்தினை இதனுள், பீலையும் நீரும் புலப்படும் ஒரு பொழி ஒரு பொறி, நீளும் குறும்பி வெளிப்படும் ஒரு பொறி, சளியும் நீரும் தவழும் ஒரு பொறி, உமிழ்நீர் கோழை ஒழுகும் ஒரு பொறி, வலியும் மலமும் வழங்கும் ஒரு வழி, சலமும் சீலும் சரியும் ஒரு வழி, உள்ளுறத் தொடங்கி வெளிப்பட நாரும், சட்டக முடிவில் சுட்டெலும்பாகும், உடல் ஒரு வாழ்க்கையை உள்ளுறத் தேர்ந்து, கடிமலர் கொன்றை கடவுளை சடைமுடி கடவுளை, ஒரு வரு சிவபெரும் போக தின்பத்தை, நிழலென கடவா நீர்மையோடு பொருந்தி, எனதர நினைவர இருவினை மலமர, வரவோடு செலவர மருளற இருளற, இரவோடு பகலற இகபரம் அறவொரு, முதல்வனை தில்லையுள் முளைத்தெழும் ஜோதியை, அம்பலத்து அரசனை ஆனந்த கூத்தனை, நெருப்பில் அரக்கன நெக்கு நெக்குறுக்கி சிற்றம்பலத் தொழிந்திரும் சிவனை, நினைமின் மனனே, நினைமின் மனனே, சிவபெருமானை செம்பொன் அம்பலத்தவனை, நினைமின் மனனே, நினைமின் மனனே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இந்த பாடல் இது வந்து ஒரு தொகுப்பாக வந்து பட்டினத்தடிகள் வந்து எழுதியிருப்பார். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு பேசும்போது என்னாகுன்னா, அது ஒரு ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடு மாடாக தான், நம்ம கொம்பை மட்டும் எடுத்து எடுத்து அழகுபடுத்தி சொன்னால் அது விளங்காது ஆச்சுங்களா. இந்த ஒரு முழு பாடலை இப்போ நான் படித்தேன் இல்லைங்களா, இந்த பாடலை நான் அப்படியே பொதுவான விளக்கமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய மூலத்தை, நம்முடைய பிறப்பின் ரகசியத்தை உணராது வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி சொல்ல அப்படின்னாங்க, அந்த சிவபெருமானை, அதாவது பட்டினத்தார் இங்கே சிவபெருமான்னு குறிப்பிடுறது நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்களை தான் குறிப்பிடுறார். ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு நொடியிலும்
1500 முதல் 15000 வரை உயிர் அணுக்கள் நம்முடைய விதைகள் ஒரு ஒரு ஆணின் உடலிலும் சீட்ஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு ஆச்சுங்களா. அப்போ அண்டத்துல சிவமா இருக்கிறது பிண்டத்துல உயிர் அணுக்களாக இருக்கிறார். இப்போ ஒட்டுமொத்தமா பொதுவாக பார்க்கும்போது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லாம போயிட்டு இருக்கும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு தோன்றும் நாளைக்கு மறையும், எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நாளைக்கு அது நல்லாலேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு விஷயம் பெருசா தெரியும், நாளைக்கு ஒரு அதே விஷயம் சிறுசா தெரியும். ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் போது அது நல்லா இருக்கும், அதே பொருள் நீண்ட நேரம் நம்மகிட்டயே இருக்கும்போது சலிப்பா மாறும். ஒரு விஷயம் வந்தா நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப நேரம் இருந்தா அது போனா நல்லா இருக்கும்னு தோணும். அதே மனசு வந்தா நல்லா இருக்கும் நினைச்ச அதே மனசு போனா நல்லா இருக்கும்னு தோணும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற அதே விஷயம் ஒரு நாள் வெறுப்பாகவும் மாறும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல வாழ்க்கையில இன்னும் என்ன ஆகும், நம்ம வந்து ஆற்றல் வந்து நம்ம எது பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு டேஸ்டா இருக்கு, நான் வந்து பல முறை ஜிலேபி உதாரணம் சொல்லுவேன், ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடும்போது சுவையா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு இருக்கிற அந்த பொருள் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம சாப்பிட்டு நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அதே பொருள் சில நேரம் செல்ல 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 என்னாகும், அது நம்மை சாப்பிட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதுதான் அவர் சொல்றாரு. எப்படின்னா, நமக்கு டேஸ்டாக அதன் மீது ஆளுமை செலுத்தி அந்த இன்பம் நமக்கு தெரியும், நேரம் செல்ல 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 என்னாகும்னா அது நம்முடைய காந்த ஆற்றலை வற்ற செஞ்சு நமக்கு ஆற்றல் குறைபாட்டை உருவாக்கி, காந்த குறைபாட்டை உண்டாக்கி, அது ரொம்ப நேரம் அதே பண்ணும்போது நமக்கு பலவீனம் கூட வந்துடும் ஆச்சுங்களா. அதாவது எதை நம்ம திங்கிறோமோ அது நம்மளை திங்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, இப்படிதான் போயிட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல. ஆனா நம்முடைய ஆற்றல் அபரிமிதமாக போறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமா அபரிமிதமான ஆற்றல் விரயம் ஆகுது. அதை தான் நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா இளைஞர்கள் வந்து பெண்ணின் உருவகங்கள், நான் வந்து பெண்களுக்கு எதிராக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், பெண்ணின் உருவ அமைப்புகளை பார்த்து இளைஞர்கள் எழுச்சி அடைகிறாங்க. அதனாலதான் டிவி விளம்பரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வந்து பெண்களை விளம்பர பொருளாவே காட்டி காட்டி பண்ணுவாங்க. அது ஆண்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு அது மறைவிடத்தை பார்க்கணும், அப்போ ஒரு உணர்வை தூண்டுவதற்கு, தூண்டுனா என்னாகும், அது கடைசியில ஆற்றல் விரயத்துக்கு போய் முடியும். அப்போ அதுதான் சொல்றாரு. அதையத்தான் பட்டணத்தார் வந்து இவ்வளோ அழகா எப்படி சொல்றாருன்னா, அதை வந்து ரொம்ப ஆசையா நினைக்காதப்பா, அந்த இனப்பெருக்க பாகங்கள்ல ஒண்ணுமே கிடையாது, அது அதை நீ ரொம்ப ஆசைப்பட்டு அதை உருவகப்படுத்தி போகும்போது அதுலேயும் நமக்கு அபரிமிதமா ஆற்றல் தான் போகுது அப்படின்ட்டு அதை எப்படி சொல்றாருனாங்க, அதை நம்முடைய வணிக உலகத்துல வந்து அதை வந்து எக்ஸாசரேட் பண்ணி அதை புகழ்ந்து நம்மை கெடுக்கிறாங்க ஆச்சுங்களா. எதிர்பால் இனத்தவர்களை போக பொருளா மாத்தி பண்றாங்க. ஆனா பட்டினத்தார் போக பொருளா மாத்தல, அதுக்கு பதிலா அது இவ்வளவுதான்ப்பா, அதுல ஒண்ணு இல்ல, பீலையும் நீரும் புலப்படும் ஒரு பொறி தான் அது, நீளும் குறும்பி வெளிப்படும் ஒரு பொறி அது, இனப்பெருக்கு உறுப்பு தான் அது, சளியும் நீரும் தவளும் ஒரு சாதாரண பொறி தான், உமிழ் நீர் கோலை ஒழுகும் ஒரு பொறி, வலியும் மலமும் வழங்கும் ஒரு பொறி, சலமும் சீலும் சரியும் ஒரு வழி, உள்ளுர தொடங்கி வெளிப்பட நாரும் சட்டக முடிவில் சுட்டு எலும்பாகும் ஆச்சுங்களா. என்னாகும், இந்த இனப்பெருக்க பாகங்கள்ல நம் உயிரணுக்களை வீணாக்க வீணாக்க நம் உடலும் அழிஞ்சு கடைசியில் என்ன ஆயிரும், நெருப்புல போட்டு நம் உடல் எரிக்கும் போது கடைசியில் சுட்டு வெறி எலும்பா மாறிடும், நம்முடைய உடலும் அழியும். அதுதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. ஆற்றல் குறைபாடு ஆகிறதுக்கும் இதைத்தான் சொன்னாரு. எப்படின்னா, தின்றனை அனைத்தும் நினைத்தின்றன, பெற்றனை அனைத்தும் நினை பெற்றன, அடுத்தது ஓம்பினை அனைத்தும் நினை ஓம்பின, செல்வத்து கழித்தனை தரித்திரத்து அழுகினை, சொர்க்கத்திருந்தனை நரகில் கிடந்தனை அப்படின்ட்டுங்க. எதை உயர்வா நினைக்கிறோமோ அது நமக்கு நேரடியாக நம் வாழ்க்கையை கீழையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தமா நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ரெண்டு பாடலையும் மட்டும் படிச்சிடுறாங்க. ஒளி வரும் சிவ பெரும் போக இன்பத்தை ஆச்சுங்களா, நமக்குள்ள சிவபெருமானை உயிரணுக்களை காப்பாற்றும் போது ஒளி வரும் சிவபெரும் போக இன்பத்தை, நிழலென கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர
நினைவர இருவினை மலமர வரவோடு செலவர மருளர மருளர இருளர இரவோடு பகலர இகபரம் அற ஒரு முதல்வனை தில்லையுள் முளைத்தெழும் ஜோதியை அம்பலத்தரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அறக்கென நெக்கு நெக்கு உருக்கி சிற்றம்பலத்தில் ஒளிவரும் சிவனை நினைவின் மனனே நினைவின் மனனே சிவபெருமானை செம்பொன் அம்பலத்தவனை நினைவின் மனனே நினைவின் மனனே. ஏன் அப்படி சொல்லி முடிக்கிறார் யோசிச்சு பாருங்க. அதாவது ஓஷோ எழுதியிருப்பார் காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்னு ஆச்சுங்களா. பட்டினத்தார் அதை தான் சொல்லியிருக்கார். காமத்தினால் வரும் கேடுகள் ஆச்சுங்களா, காமத்தினால் வரும் கேடுகளோடு அன்றி காம உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கும்போது அதனால் ஏற்படும் காந்த ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, காந்த ஆற்றலினால் வரும் கேடுகளையும் அனுசரித்து அதையும் விளக்கி இதிலிருந்து எல்லாம் நம்ம முக்தி அடைஞ்சு நம்ம வெற்றி அடைஞ்சு போகிறதுக்கான வழியாக அவர் என்ன சொல்கிறாருங்க, நம்முடைய சிவபெருமானை ஆன்மீகத்தில் மெடிடேஷனில் இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பட்டினத்தார் பாடல் இதோடு போதும். நாளை தினம் மீண்டும் இன்னும் சிறப்பான பட்டினத்தார் பாடல்களையே எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாம். அண்ணா, நேற்று இரவு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை. அதனால் ஒரு மெத்தன போக்கில் இருந்து விட்டேன். ஒரே ஒரு யூடியூப் வீடியோ எனது 14 நாள் பிரம்மச்சரிய வாழ்க்கையை சுக்கு நூறாக உடைத்து விட்டது. ரொம்ப மன அழுத்தமாக இருக்கண்ணா. எக்ஸாம் ரிசல்ட்டு எனக்கு இன்னும் மன அழுத்தம் கொடுக்கிறது. பிரம்மச்சரிய நாட்களில் தூக்கம் ஏன் சரியாக வரமாட்டேங்கிறதுன்னா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பிரச்சனை. அதாவது ஒரு 14-15 நாட்கள் நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கிடக்கும்போது நம்ம உடலில் அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாமல் இருக்கும் ஆச்சுங்களா. அது நாட்கள் சில சில ஒரு ஃப்ளாட்லைன் மாதிரி வந்து உடல் குறைபாடுகளை அனுசரித்து அது வந்து சீர் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா. அதுக்கு அந்த ஒரு 3-4 நாட்கள் அந்த 15 ஒவ்வொருத்தருக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சிலருக்கு இந்த நிலை ஒரு 20 நாட்களில் தொடங்கும், ஒரு சிலருக்கு 5வது நாளிலேயே தொடங்கும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் அந்த 2-3 நாட்கள் நீங்கள் கடக்கலாம். அது எப்படி கடக்கலாம்னா இந்த மாதிரி தியானம் செய்யலாம். அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க, நார்மலாக நம்முடைய புவி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு சிவராத்திரி, ஏன்னா உடல் முழுக்க உயிரணுக்கள் அபரிமிதமாக நிரம்பி இருக்கும். அந்த சிவராத்திரி உறக்கம் குறைவாக இருக்கும். நம்முடைய உடலுக்கான சிவராத்திரி அது. அது ஓரிரு நாட்கள் இருக்கலாம். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொண்டு மனசை வந்து பார்த்தீங்கன்னா இலசுவாக விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதப்போ நம்ம இந்த ஆபாசமான விஷயங்களை பார்த்து உயிராற்றலை இழந்துருவோம். அப்படி இழக்கும்போது ஒரு முறை அல்ல, ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, பல முறை இந்த அனுபவப்பட்டிருப்போம். அப்போது இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பயன்படுத்தி அடுத்த முறை வந்து இந்த மாதிரி வரும்போது உஷாராக இருந்து வெளியில் வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் தியானத்தை எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பரவாயில்லை, அனுபவமாக எடுத்துக்கோங்க, மனம் தளர வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம ரமேஷ் ராஜா சகோதரர் ஒரு அருமையான கட்டுரை அனுப்பியிருக்காரு. 191 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும், நினைத்தது நடக்காத வரை நம்பிக்கை பெரிதாக தெரியும், எதிர்பார்த்தது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும், எதிர்பார்த்தது நம்மை விட்டு விலகி சென்றால் ஞானம் பெரிதாக தெரியும், திறமை எப்போது செயல் இழந்து போகிறதோ அப்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும், பெரிதாக தெரிந்தது எல்லாம் சிறிதாக தெரியும் போது உன்னை உனக்குள் தெரியும். வாழ்க வளமுடன். உன்னை உனக்குள் தெரியும் போது இறையும் நீயும் ஒன்றென தெரியும். வாழ்க வளமுடன். மிக அருமை சகோதரரே. நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பெருசாக நினச்சி அதை நோக்கி ஓடுறோம். அது கிடைச்ச உடனே அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர்ந்துட்டுச்சே இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அப்போது அது புரிஞ்சுக்கிட்டு அதோடு நமக்குள்ளாக நுழைஞ்சால் தப்பில்லை. ஆனால் அதை புரிஞ்சு மறுபடியும் அடுத்து மறுபடியும் அடுத்து மறுபடியும் அடுத்துன்னு வாழ்க்கை முடிவு வரை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் என்னோடய பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடணும், எப்படியாச்சும் என்னோடய பேரங்கல்யாணம். அதாவது இது எப்படின்னா ஒன்று முடிஞ்சால் தான் நமக்கு நிம்மதி, இது முடிஞ்சால் தான் நிம்மதின்ட்டு நம்முடைய நிம்மதியை நமக்குள்ளாக வைக்காமல் வெளி நிகழும் விஷயங்கள் மேலே சுமத்தி 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 நம்மளும் நிம்மதி இழந்து சமுதாயத்தில் நிம்மதி இல்லாமல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையான இன்பம் நமக்கு வெளியில் நோக்கி ஓடுறதில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அருமை சகோதரரே, மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது சகோதரர் கேட்டிருக்கீங்க,
அண்ணா விந்து திணிவு பெற்றிருந்தால் அதிகப்படியான உயிரணுக்கள் அந்த விந்தில் இருக்குமா? ஒரு முறை விந்து சக்தி வெளியேறினால் எத்தனை அளவு இத்தனை அளவுதான் அதில் உயிரணுக்கள் வெளியாகும் என்ற கணக்கு உள்ளதா? உயிரணுக்கள் உடலை விட்டு வெளியேறினால் இன்பம் போன்ற மாயை தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போது அதிகப்படியான உயிரணுக்கள் வெளியேறினால் அதிகப்படியான இன்பம் போல தோன்றுமா? வாழ்க வளமுடன். சகோதரர்களே, ஆக்சுவலாக வந்து நீண்ட காலம் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு என்ன பண்ணுறோம், உயிரணுக்களை விரயம் செய்யும்போது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஆச்சுங்களா. பூரா உயிரணுக்களும் வெளியில் போகாது, உடலில் ஓரளவு இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கார் கண்ணாடியில் கல் எரிஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? கார் கண்ணாடி நீங்கள் கல் எரிஞ்ச இடத்துல ஓட்ட, ஆனால் மீதி இருக்கும் எல்லா கண்ணாடி முழுக்க பலவீனம் அடைஞ்சிடும். அப்போ நீங்கள் போய் தொட்டாலே எல்லாம் விழுந்துடும். அதுபோல் ஒரு முறை நீங்கள் வந்து நீண்டகால பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு உயிரணுக்களை விரயம் செஞ்சால் இவ்வளோதான், கவுண்டிங்கெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் எங்கிட்டையும் இல்லை, சித்தர்களும் அப்படியெல்லாம் பெருசாக சொல்ல, பொதுவாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு முறை வழுக்கி அதுக்குள்ளே விழுந்துட்டா அதன் பிறகு விரைவில் வழுக்கி விழுந்துருவோம் அதுதான் சொல்லுவாங்க முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில். அந்த காலத்து நடைமுறையில் சொல்ல பாருங்க, ஒரு ஒரு பெண்ணு காதலிக்கிறாங்க, ஒரு ஆண் காதலிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு முறை இந்த தவறு செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு முறை தப்பு பண்ணிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் அவங்களுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த முறை ஒரு முறை தப்பு வந்து அந்த பையனோ பொண்ணோ சேர்ந்து செஞ்சுட்டா அப்போ அவங்களுடைய பிரம்மச்சரியத்தில் வந்து ஓட்டை விழுந்தாச்சு. அப்போது விரைவில் அவங்களை சேர்த்து வச்சிடலாம், இல்லைன்னா என்னாகும், வேறு ஏதேனும் தவறான வழியில் அவங்க வாழ்க்கை சீர்கட்டக்கூடாது அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அது இந்த காலத்துக்கு பொருந்தமானு தெரியல, அது ஒரு முறை அந்த காலத்தை மனிதர்களுக்குள்ள இருந்து அந்த ஞானம். அதே மாதிரி தானுங்க, நீண்ட நாட்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றி வச்சுருக்கும் போது அது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், புரிஞ்சுதுங்களா. உடலில் ஓரளவுக்கு மேலே போக போக என்ன ஆகும்னா உடல் வலிமையாக மாறும், அடுத்தது வந்து நம்ம பார்வை சக்தியாக மாறும், உடல் குறைபாடுகள் சீராகும். இது மாதிரி நம்முடைய உயிரணுக்கள் பல்வேறு விதங்களில் டிரான்ஸ்மியூட்டேஷனும் நடந்துகிட்டே இருக்கும். ஆகவே நீண்டகால பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க உடலமைப்பு எல்லாமே நல்லா வந்துடும், எல்லாமே நார்மலே சைஸ் சூப்பராக இருப்பாங்க. அதே சமயத்தில் அதன் பிறகு உயிரணுக்களை வீணாக்கும் போது டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக நடந்த உடலாக இருந்தால், அதாவது விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக தியானத்தின் மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக நடந்த உடலாக இருந்தால் அனைத்து உயிரணுக்களும் வீணாகாது. அது ஓரளவு டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆனது போக மீதம் இருக்கும் உயிரணுக்கள் அபரிமிதமாக விரயமாகுங்க. கவுண்டிங்லலாம் சொல்ல முடியாது, அப்புறம் இன்பத்துக்கோட அளவெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது. இன்பம் ஒரே இன்பம் தான், புரிஞ்சுதுங்களா. அதை நீங்கள் எச்சா வீணாக்கினாலும் சரி, கம்மியாக வீணா எச்சா வீணாக்குனீங்கன்னா காந்த ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு நம்ம உடலில் இருக்கும்போது என்னாகுன்னா, நிறைய முறை பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு ஒரே ஒரு முறை விரயம் செய்யும்போது சிலர் மிக வேகமாக விரயம் செஞ்சுருவாங்க. அந்த இன்பத்தையும் முழுமையாக உணர முடியாத அளவுக்கு, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியேறும் வேகம் தானே ஒழிய அதில் பெருசாக இன்பத்தில் டிஃப்ரென்சியேஷன் இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம அதற்கான வேலை செய்யலை இல்லைங்களா, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறதுக்கான வழிகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஆகவே நீங்கள் வந்து குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கை துணையிடம் உயிரணுக்களை ஒப்புவிக்கும் போது எந்த தவறும் இல்லை. அது தவிர்த்து வேறு எந்த விஷயம் வேறு எந்த வழிகளிலும் வாழ்க்கை துணையையோ அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் முறையற்ற பால் கவர்ச்சிகளையோ உயிரணுக்களை வீண் செய்தால் ஆண்கள் உங்களுக்கு நீங்களே தான் குழி வெட்டிக்கிறீங்க, புரிஞ்சுதா. பல இடம் நான் சொல்கிறேன், சில சகோதரர்கள் சொல்கிறாங்க 40 வயசு 50 வயசு ஆனால் வயதான ஒரு மனிதன் வந்து சின்ன பொண்ணு மேலே போய் இது பண்ணுறாங்க. இழப்பு ஆண்கள் தான், அபரிமிதமாக நீங்கள் உயிரணுக்களை இழக்கிறீங்க, பலவீனம் அடைகிறது நீங்கள் தான் ஆச்சுங்களா. அதுதான் அந்த காலத்தில் ஆணை முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி கெட்டு போன திசை எல்லாம் கல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு, பாதிப்பு ஆண்களுக்கு ஆச்சுங்களா. நீ ஒழுக்கமான முறையில் குழந்தைக்காக செய்யும்போது அது விரயம்தான் இருந்தாலும் அது நம்முடைய தலைமுறையை உருவாக்க உதவும். மற்ற நேரங்களில் ஆண்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் சாதனைங்கிறது கனவாக மாற்றப்படும். மிகப்பெரிய சாதனைகள்லாம் நம்முடைய தேசத்தில் நிகழ்ந்திருக்கு, ஆனால் அது பிரம்மச்சரிய சக்தியினால தான் நிகழ்ந்திருக்கு. அப்போ நம்ம அதை இழந்துட்டு இப்போ என்ன ஆகுதுங்க, டிவியில் பார்த்தாலே திருமணம் ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, எந்த விளம்பரம் எடுத்தாலும் அங்கே பெண்ணை வச்சே எடுக்கிறது, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கிற மாதிரியே காட்டுறது, ஆண் இல்லாமல் பெண் இல்லை அப்படிங்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, பெரும்பாலான அந்த பழைய காலத்து படங்களை கூட எடுத்து பாருங்கள், பெரும்பாலான பாடல்கள் காதலுக்கான பாடல்கள் அதிகமாக பக்திக்கான பாடல்கள் அதிகமானு யோசிச்சு எடுத்து பாருங்கள், பக்திக்கான பாடல்கள் ரொம்ப அதிகம். காதலுக்காகவும் காமத்துக்காகவும் உடல் உயிர் ஆற்றல்களை விரயம் செய்வதற்காகவும் வந்த பாடல்கள் ரொம்ப சொற்பம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுங்க, பக்திக்கான பாடல்னால்
அதையும் கெடுத்து வச்சுட்டு சாமியே வந்து ரோட்ல ஆடுற மாதிரி எல்லாம் விட்டு தேர் இழுத்து தெருவுலுட்ட மாதிரி எல்லாம் பண்ணி குறை அறிவோடு பாடல்கள் பக்திக்கான பாடல்கள் அப்படிங்கிறதே ஞானத்தோடு கூடிய பாடல்களே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பக்திக்காக பாடல் எழுதினாலும் ஞானத்தோடு கூடிய பாடல்களாக இருந்துச்சு. அப்போது ப்ரொஜெக்ட் பண்ணுறதே வந்து சந்நியாசமான வாழ்க்கையையும் பிரம்மச்சரியத்தையும் உயர்த்தி பிடிப்பது போல தான் இருந்ததே. இப்போது காலம் மாற மாற எல்லாமே மாற மாற என்ன ஆயிருதுங்க, நமக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு 18 வயசு ஏன் ஒரு 3வது 4வது படிக்கிற பையன் சின்ன குழந்தை பையன் அந்த பையனுக்கு ஜோடி வேணும்னு தேடுது. அந்த அளவுக்கு காட்டப்படும் விஷயங்கள், நீ இப்படிதான் இருக்கணும், நீ வந்து பெண் பின்னாடி தான் போகணும், உனக்கு வந்து ஒரு பெண் இருந்தாதான் நீ ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு காதலி இருந்தாதான் நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு பெண் தோழி இருந்தாதான் உனக்கு வந்து வாழ்றக்கே தகுதி, இதெல்லாம் தவறான பிரச்சாரங்கள். இதெல்லாம் நிறைய நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அது வேண்டுமென்றே ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு நம்மை பலவீனம் செய்வதற்கான ஒரு பாதை தான் போயிட்டு இருக்குதுங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அதாவது கண் இருக்கிறவன் பார்க்க கடவுது, காது இருக்கிறவன் கேட்க கடவுது, அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்முடைய ஆற்றல் தான் விரயமாகுது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் எப்போதுமே சொல்லியிருந்த ஒரே விஷயம், ஓ விந்து சக்தியை வீணாக்காத, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிரு, அப்புறம் இறைவனை நோக்கி செல். ஆச்சுங்களா, பற்று எது மேலேயுமே வச்சுக்காத, தாமரை இலை தண்ணீர் போல இரு, அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆச்சுங்களா, யாருமே வந்து அவ்வளவு பெண்ணின்பத்திற்கோ சிற்றின்பத்திற்கோ நம்முடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. இப்போதான் அது நடக்குது. அப்போ இந்த பாதையிலிருந்து ஓரளவாயினும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், நல்ல வழிக்கு மாற்றணும்னு நம்ம வந்து ஒரு ஒரு அணிலை போல ஒரு சிறு கருவியை சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் இது போய் சேரணும், ஆனால் போற அளவுக்கு போயிட்டு இறைவன் விட்ட வழி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அப்புறம் டேஸ் கவுண்டிங் எல்லாமே போடுங்க. நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சே ஒரு கம்யூனிட்டியாக ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்க இங்கே ஒரு கை அடித்தா ஒன்றும் நடக்காது. எல்லாம் இணைஞ்சு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.